வணக்கம், நான் கார்த்தி பேசுகிறேன், நெல்லைய கிராமிலிருந்து. குரூப் டூ ஆன்லைன் பேஜ் மாணவர்களுக்கான டெஸ்ட், 34வது டெஸ்ட். டெஸ்டோடைய ஆன்சருக்கு என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குரூப் டூ மாணவர்களுக்கான 34வது டெஸ்ட் லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிட்டாச்சு, குரூப்பில் ஆல்ரெடி இருக்கு. அதுக்கான ஆன்சருக்கு இதான் என்ன செய்ய போகிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குரூப் டூ மாணவர்களுக்கான டெஸ்ட் ஆன்லைன் பேஜுக்கான டெஸ்ட் லிங்க்கு அதை அனுப்பிவிட்டாச்சு, அதுக்கான ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன, தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் நடத்திருக்கோம். காலநிலை கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாக நடத்திருக்கோம். இந்த டாப்பிக்ல தான் என்ன செய்ய போகிறோம், இதை பார்க்க போகிறோம். மிக அதிக எண்ணிக்கையிலான, சரிங்களா, எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்களின் முறை வந்து என்னது, பைனரி முறை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அழைக்கப்படுது. இது உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல என்ன போட்டுட்ருப்போம், அதில் இருக்கும். அப்புறம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் தனது முக்கிய நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார், 1875 நினைச்சார் வெளியிடுறார், 1875. இந்த வருஷம் தான் அவருடைய அமைப்பு எனது ஆரிய சமாஜமும் தொடங்கப்பட்டது. இதுதான் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத தொடங்குறார். எங்க பிறந்தார் தயானந்த சரஸ்வதி, குஜராத்ல கத்தியவார் அருகில் உள்ள மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறக்கார். சுவாமி விரானந்தருடைய சீடர் தான் யாரு, தயானந்தர் அப்படிங்கிறது நினைச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுனா அவருக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா. அடுத்து வேற என்ன, அடுத்த குவஸ்டின் போலாம். தயானந்த சரஸ்வதி என்னது, சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த பகுதியில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தாருன்னா பஞ்சாப்ல. பஞ்சாப் பகுதியில் தான் அவருடைய அமைப்புகள் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பா என்னது இருந்தது. பஞ்சாப்ல ரொம்ப என்னது காலனியாதிகத்தில் மகத்தான வளர்ச்சி பெற்ற கத்தரி எனப்படும் வணிக சமூகத்தினர் காணப்படுது எங்க தான், பஞ்சாப்ல தான். இவர் பஞ்சாப்ல இவ்வளவு பெரிய வணிக சமூகம் பணக்கார், இவங்க வந்து என்னதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்களா இருந்தாங்க. யாரு, கத்தரி அப்படிங்கிற வணிக சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த மாநிலத்துலதான் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட எனது ஆரிய சமாஜமும் செல்வாக்கு பெற்று இருந்தது. ஆரிய சமாஜம் என்னது அங்கதான் செல்வாக்கு பெற்றது இருந்தது. அங்கதான் மதத்தை வச்சு நிறைய கலவரம் ஏற்பட்டது. அதனால சுவாமி தயானந்த சரஸ்வதி சுக்தி அப்படிங்கிற தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பிச்சார். சுக்தி இயக்கம் எது, எல்லாரும் என்ன பண்ணுவோம், மதம் மாறிய இந்துக்களை மறுபடியும் என்னது இந்து மதத்திற்கு திரும்ப வைப்பது தான் அந்த சுக்தி இயக்கம் அப்படிங்கிறது. பஞ்சாப்ல இதனால ஒரு மிக பெரிய அளவுக்கு முஸ்லீம் இயக்கத்திலிருந்து, அகமதியர் இயக்கத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இவருக்கு காட்டப்பட்டுச்சு, சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு. சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு இதெல்லாம் பஞ்சாப்ல அவருக்கு நடந்தது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுத்தி இயக்கம் எதுக்காண்டி தொடங்கினாரு, மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் மதத்திற்குன்னு செய்து அழைப்பது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன பண்ணாங்க, மூன்று பேரும் என்ன பண்ணாங்க, அங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கலவரமா என்ன செஞ்சாங்க, அங்கங்க ஏற்பட்டது. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இந்துக்கு சாரி அகமதியர்கள் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்துல இந்தியாவில இந்துக்களா இருந்தவங்க, முகலாயருடைய படையெடுப்பு டெல்லி சுல்தான்கள் வந்த பிறகுதான் நம்மளுக்கு என்ன நடக்கு, அரேபிய படையெடுப்பின் போதுதான் நம்மளுக்கு என்ன நடக்குங்க, இஸ்லாம் மதம் இந்தியாவுக்குள்ள வருது. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்துக்களா தான் இருந்தோம். ஐரோப்பியர்கள் வந்த பிறகுதான் கிறிஸ்தவ மதம் வருது. அது வரைக்கும் நம்ம இந்துக்களா தான் இருந்தோம். ஆனாலும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, தாய் கழக திரும்பி வாங்கன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லாரும் சுத்தி இயக்கம் ஒன்னு ஆரம்பிச்சு எல்லாரும் இந்து மதத்துக்கு வாங்கணுங்கும் போதுதான் மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு கலவரமே ஏற்படும். இவரால அங்க ஒரு பெரிய அளவுக்கு என்னது ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியும். அடுத்து, மேற்கத்திய இடையூறு காற்றுகளால் மழை பொழிவை பெரும் பகுதி. மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு பஞ்சாப்ல தான் கோதுமை விளைச்சலுக்கு முக்கிய பங்கு வைக்கிற காற்று தான் அந்த மேற்கத்திய இடையூறு காற்று. மேற்கத்திய இடையூறு காற்று கோதுமை விளைச்சலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சாப்லையும் இமாச்சல பிரதேசத்திலையும் என்ன பண்ணும், மிகப்பெரிய அளவுக்கு என்ன பண்ணும், கோதுமை விளைச்சலுக்கு பங்கு பெறுற ஒரு காற்று தான் அந்த மேற்கத்திய இடையூறு காற்று. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கணும், மேற்கத்திய இடையூறு காற்று. அதுக்கப்புறம் இந்தியாவின் காலநிலை எவ்வாறு பெயரிடப்படுகிறது, இந்தியாவின் காலநிலை எவ்வாறு பெயரிடப்படுகிறது அப்படிங்கிறதா, சரிங்களா. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை, அயனமண்டல பருவக்காற்று கால, நம்ம நிலநடுக்கோடுகள்லையும் கிடையாது, அயனமண்டலத்துல ஃபுல்லாவும் கிடையாது, மித அயனமண்டல காலநிலையும் கிடையாது. பருவக்காற்று நம்மளுக்கு வீசுது, நம்ம மித அயனமண்டலத்தெல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன பண்ணுது, கடகரேகை இந்தியாவை ரெண்டா என்ன செய்யுது பிரிக்கு, கடகரேகைக்கு உள்ள இந்த பகுதியில உள்ள தென் தமிழகம் சாரி தென்னிந்தியா அப்படின்னா வெப்பமண்டலத்திலையும்,
வட இந்தியா அப்படிலாம் மிதவப்ப மண்டலத்துல இருக்கு. ஆனா நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று வீசுவதனால பருவக்காற்று காலநிலை, அயன மண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்திய காலநிலை. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்து வேற என்ன அப்படின்னா, இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்ல பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்காங்க. அப்ப எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படிங்கிறது அந்த க்வெஸ்சன். பொருந்தாது எது? அச்சம் பரவல். ஆமா, அச்சரேகை தீர்க்கரேகை காலநிலையை பாதிக்கும் சரிங்களா. காலநிலையோட சேர்ந்துதான் அச்சரகையும் தீர்க்கரகையும். உயரம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அச்சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்னது அச்சப்பரவல் அச்சரகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு 8.4 degrees இருக்கு சரிங்களா. தமிழ் தென்னிந்திய வெப்பமண்டலத்துல இருக்கு, வட இந்தியா எதுல இருக்கு, மித வெப்பமண்டலத்துல இருக்கு. அப்ப அச்சரகை இது ஒரு காரணம் அமையுது காலநிலையை பெருக்கு. உயரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 165 meters உயரம் சென்றால் 1 degree Celsius வெப்பநிலை குறையும். இமயமலையுடைய வெப்பநிலையும் தமிழ்நாட்டுடைய வெப்பநிலையும் வித்தியாசமா இருக்கு. அப்ப உயரம் அப்படிங்கிறது காலநிலையை பாது எனது எனது பாதிக்கும் ஒரு காரணி. கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியா ஃபுல்லா வெப்பமண்டலத்துல இருந்தாலும் இங்க அதிக வெப்பம் இல்லாம இருப்பது காரணம் நம்ம தென்னிந்தியாவை சுத்தி தீபகற்ப இந்தியாவை சுத்தி எனதிருக்கு நீர் எனதிருக்கு நீர் இருக்கு. அதனால அங்க வெப்பம் அதிகமா இல்ல. ஆனா வட இந்தியாவில கண்ட காலநிலை நிகழ்வுது. கண்ட காலநிலை அங்க நடக்கு. கண்ட காலநிலை அப்படின்னா என்ன? கண்ட காலநிலை என்ன? பகல் நேரத்தில் அதிக வெப்பமாகவும் இரவு நேரத்தில் அதிக குளிராகவும் இருப்பதுதான். கோடை காலத்துல அதிக வெப்பமாகவும் குளிர்காலத்துல எக்ஸ்ட்ரீம் குளிராகவும் இருக்கும். இதுதான் கண்ட காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ கடலில் இருந்து தூரமும் ஒரு காரணமாக அமையுது. மண்ணுதான் காலநிலையை பாதிக்கும் காரணங்கள்ல பொருந்தாதது. மண்ணுதான் காலநிலையை பாதிக்கும் காரணங்கள்ல என்னது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் எடுக்கணும். உலகிலேயே அதிக மலை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்துல இருக்கு? மேகாலயாவில இருக்கு. மவுண்ட் சின்ராம் எங்க இருக்கு? மேகாலயால இருக்கு சரிங்களா. மவுண்ட் சின்ராம் எங்க இருக்குங்க? எங்க இருக்கு? மேகாலயால இருக்கு. மவுண்ட் சின்ராம் சிறபுஞ்சுக்கு அருகில இருக்கு. மேகாலயால சிறபுஞ்சு மாவட்டம், சிறபுஞ்சு மாவட்டத்துல மவுண்ட் சின்ராம் அப்படிங்கிற இடத்துல. அடுத்து எந்த ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படிங்கிறது சரிங்களா. சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. மேற்கு தொடர்ச்சி மலையில மிகப்பெரிய காயல் ஏரி வந்து என்னன்னா வேமநாடு ஏரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி வந்து சிலிக்கா ஏரி. மேற்கு தொடர்ச்சி மலையில மிகப்பெரிய காயல் என்னது ஏரின்னு கேட்டீங்கன்னா வேமநாடு ஏரி. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சுவாமி தயானந்தர் எங்கு பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்கத்தாவில் என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். அடுத்து எம்ஜி ராண்டே, எம்ஜி பாண்டாக்கர் ஆகியோர் எந்த இயக்கத்தின் வலிமையை சேர்த்தனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இயக்கம்? பிரார்த்தன சபை, பிரார்த்தனா சமாஜம். பிரார்த்தனா சமாஜம் யாரா தொடங்கப்பட்டது? ஆத்மராம் பாண்டூரங்கால 1867 தொடங்கப்பட்டது. யாரால? ஆத்மராம் பாண்டூரங். ஆத்மராம் பாண்டூரங்கால 1867 தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்தது இந்த பிரார்த்தனா சமாஜம். பிரார்த்தனா சமாஜம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தக்கான கல்விக்கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யாரு? ராண்டே. ராண்டே நம்ம தெரிஞ்சுக்கணும். தயானந்த சரஸ்வதி எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? குஜராத்ல கத்தியவார் அப்படிங்கிற மாவட்டத்துல மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் யாரு? தயானந்த சரஸ்வதி. குஜராத் மாநிலம் காத்தியவார், காத்தியவார்ல மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். காத்தியவார் பகுதியில மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் யாரு? சுவாமி தயானந்தர் அப்படிங்கிறது என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்வெஸ்டின் எல்லாமே நிதானமா நிறுத்தி அட்டன் பண்ணுங்க. சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். ஒண்ணு சீர்திருத்த இயக்கம்னே ஒண்ணு, இன்னொன்று மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் எல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள்ல வரும். மீட்பு இயக்கம்னா இந்து மதத்தை மீட்டெடுக்கிறது. எது? ஆரிய சமாஜம், இதெல்லாம் ராமகிருஷ்ணா மிஷன், இதெல்லாம் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார்? 1828 என்ன பண்றார்? நிறுவுறாரு. 1815 ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாரு. ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாரு. இதோட இந்த ஆத்மீய சபா தான் 1828 என்னதான் மாறுது? பிரம்ம சமாஜமா என்ன செய்யுது? மாறுது அப்படிங்கிறத படிச்சுட்டோம்.
ரொம்ப சமாஜமா என்ன செய்து மாறுது. கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போரும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலைப்பிலான கட்டுரை வெளியிட்டவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய் 1815 வெளியிடுறாரு. காரணம் என்ன? அவருடைய அண்ணியவே அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லி உடன்கட்டை ஏறினாங்க. அந்த அவருடைய பாதிப்புலதான் அவர் இந்த கட்டுரை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. சதி ஒழிப்பு சட்டம் எந்த வருடம்? 1829. சதி ஒழிப்பு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டுச்சு? 1829 கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுவதும், அப்போ 1829 வங்காளத்துலதான் கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது 1861 விக்டோரியா மகாராணி பீரியட்ல. இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் யாரிடம் அதிகமாக இருந்தது? இந்தியாவில ராஜபுத்திரர்கள்ட்ட இருந்துச்சு. யார்கிட்ட இருந்தது அதிகமா? ராஜபுத்திரர்கள்ட்ட அதிகமாக இருந்த ஒரு பழக்கம் தான் வந்து இந்த சதி அப்படிங்கிற பழக்கம், உடன்கட்டை ஏறும் பழக்கம். சரிங்களா? பெண் சிசு கொலையும் அவங்கள்ட்ட தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இனக்கலப்பு, அதாவது ஜாதி மறுப்பு திருமணத்தை ஏற்காதவங்க, அவங்களுடைய இனத்தை தூய்மையாக கருதுறவங்க அவங்க உயிரை விட. அடுத்து பின்வருட்டு பிரம்ம சமாஜம் எதனை ஆதரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எதனை ஆதரித்ததுன்னா கைம்பெண் மறுமணம், விதவை மறுமணம். கைம்பெண் மறுமணம், கைம்பெண்ணா யார்? விதவை மறுமணம், விதவைகள் மறுமணம் செய்யணும். இந்த மூணையும் எதிர்த்துச்சு பிரம்ம சமாஜம். குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க, பரதானை முறையை எதிர்த்தாங்க, உடன்கட்டை எறும்பழகத்தை எதிர்த்தாங்க. எதை ஆதரிச்சாங்க? கைம்பெண் மறுமணத்தை என்ன செஞ்சாங்க? ஆதரிச்சாங்க. இந்த இடத்துல டப்புன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, குவஸ்டினை சரியா ரீட் பண்ணாம உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு போட்டாச்சு. பிரம்ம சமாஜம் 1865 எத்தனை கிளைகளை பெற்றிருந்தது? 54 கிளைகள் என்னது பெற்றிருந்துச்சு. 54 கிளைகள் தமிழ்நாட்டுல, இதுல ஒரு கிளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். பின்வருட்டு பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு என்னது? பிரார்த்தனா சமாஜம். பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்பு வந்து என்னது? பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லாமே குரூப் டூக்கே நான் டைரக்ட் குவஸ்டின் தான் எடுத்திருக்கேன். குரூப் ஃபோர் லெவலுக்கு தான் உங்களுக்கு குவஸ்டின் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது டெஸ்ட்டுகள்ல குவஸ்டினுடைய தரம் அடுத்தடுத்து என்ன செய்யும் மாறும். நல்லா படிங்க. ஆன்லைன் பேஜ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஏன்னா நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ஆஃப்லைன் பேஜ்ல இருக்கும்போது நம்ம நடத்துறது புரியுதா புரியலையா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுவோம், அவங்களுடைய பேச வச்சு அழகா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஆன்லைன் பேஜ்ல இருக்கிறவங்களால நாங்க ரெக்கார்ட் பண்ணி மட்டும்தான் எங்களால போட முடியும். தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டட் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் மோட்டிவேட் பண்ணதுக்கு இது வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது. நீங்க படி இப்படி படிச்சீங்க அப்படி இது பண்ணுங்க அப்படி மோட்டிவேஷன் பண்ணதுக்கலாம், இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய 60 வயசு, அதுக்கப்புறமும் ரிட்டையர்மெண்ட் ஆனது ரிட்டையர்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க நம்ம வாழ்நாளுடைய எண்டு முடிவு வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வேலைகள் தான் இதெல்லாம். அப்ப நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். உங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி நிகழ்காலத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதான், அது நீங்க தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும். இது பண்ணுங்க. தேங்க்யூ.